என் இனிய சகாக்களே, நான் உங்கள் தமிழ் இயந்திரன். இன்றைக்கி நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக்கில் ஸ்பீடோமீட்டர் பினியன் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மரக்கட்டை இல்லைன்னா பலகை இல்லைன்னா ஒரு ஜாக்கியை எடுத்து இன்ஜினுக்கு கீழே வச்சு ஃப்ரண்ட் வீலை தூக்கியே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் இதோட ஆக்சல் நட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு 19mm ஸ்பேனர் எடுத்து அந்த நட்டை லூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை அது ரெண்டு சைடும் சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அடுத்து ஒரு 14mm ஸ்பேனர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த எண்டில் ஹோல்ட் பண்ணிவிட்டு 19mm ஸ்பேனரை கலத்துங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்புறம் டூல்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. டவுட்னா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 19mm நட்டை லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த 19mm நட்டை ஒரு சேஃபாக பிளேஸில் வச்சுக்கோங்க. இப்போ பிரேக் அசம்பிளியை ரிமூவ் பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு பிரேக் கேபிள்ஸை ரிமூவ் பண்ணணும். இதுக்கு ஒரு 14mm ஸ்பேனரை வச்சு லூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி பிரேக் லிவரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே லூஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இது டஸ்ட் சர்வீஸ் பண்ணனால நீட்டாக வருது. இல்லைனா டஸ்ட் ஏதாவது அடைச்சிருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செகண்ட் ஸ்பீடோமீட்டர் கேபிளை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இப்படி வச்சுட்டு லைட்டாக வெளியே தள்ளுங்க, அது வந்துடும். இப்போ இந்த ரெண்டு கேபிள்ஸுமே டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆக்சல் நட்டை கையை வச்சு தள்ளுங்க, இல்லைனா ஒரு மரக்கட்டையை வச்சு தள்ளுங்க. ஏன்னா அந்த த்ரெட்டு டேமேஜ் ஆகிடும், அதனால் சுற்றியில் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் அந்த சைடு ஆக்சல் நட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்பேசர் இருக்கும். அந்த ஸ்பேசர் இல்லைனா காலர்னு சொல்லுவாங்க, அதே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீலை மொத்தமாக எடுங்க. பிரேக் அசம்பிளி ஒரு இடத்துல வச்சுட்டு ஃப்ரண்ட் வீலை ஒரு இடத்துல தனியாக வைங்க. இதுக்குள்ளே இருக்கிறது தான் ஸ்பீடோமீட்டர் பினியன். இதை ஒரு என்கிட்ட ஸ்பெஷல் டூல் எதுவும் இல்லை, அதனால நான் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து வெளியே தள்ளுற மாதிரி அடிச்சு சுத்தியில் வச்சு இல்லைனா ஒரு கட்டிங் பிளேயர் வச்சு அப்படியே அடிங்க. இல்லைன்னா ஸ்பீடோமீட்டர் பினியன் ஒரு ரவுண்ட் ரிங்கை வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க, அது நம்ம அடித்தாலே அந்த சைடு எஜெக்ட் ஆகி வந்துடும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கேப் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு நோஸ் பிளேயர் எடுத்துகிட்டு அந்த நோஸ் பிளேயர் அதில் வச்சு அப்படியே வெளியே தள்ளினேன். இப்படி தள்ளும்போது அது பினியன் வந்துச்சு, ஆனால் ஒரு பார்ட் மட்டும் உடஞ்சி உள்ளே இருந்துடுச்சு. இது ஒரு பிளாஸ்டிக் பார்ட்னால நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதோட ஒரு ரெண்டு உடஞ்சி உள்ளே இருந்துடுச்சு. இதுதான் அசம்பிளி. இப்படி தான் வரும். இப்படி வந்தோடனே அதில் இப்படி லாக் ஆகும். ஃப்ரண்ட் பார்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பி எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதை உள்ளே விட்டுருங்க. அது இது நைலான் பார்ட்ஸ், பிளாஸ்டிக் டைப் ஆஃப் நைலான் பார்ட்ஸ். அதை இந்த கம்பியை ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சோன்னா அந்த நைலான் பார்ட் உருகிடுச்சு. அப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் நேரம் கூல் பண்ணதுக்கு விட்டுட்டேன். அப்புறம் அதை எடுத்து பார்த்தேன், உருகி அப்படியே இதில் ஒட்டி இருந்துச்சு. இப்போ புது வம் கியர் எடுத்துக்கோங்க. வம் கியர்னா பினியன் கியர் எடுத்துகிட்டு இதை கரெக்டாக அந்த இதில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட் பார்ட் இதான் உடஞ்ச பார்ட்டு, அது கரெக்டாக உள்ளே பொசிஷன் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு கம்பியை வச்சு எல்லாம் இன்சர்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கோங்க. இதை லாக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓரிங் மாதிரி ஒரு இது இருக்குது. இதையும் கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிட்டு ஈவனாக அதை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ அந்த உள்ளே வம் கியர் வெளியே வராமல் இது பார்த்துக்கும். இதுக்கு ஏதாவது ஒரு ரிங் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு டைட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் எதுவும் லூஸாக அப்படி மூவ் ஆகுதான்னு பார்த்து அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இந்த வம் கியரில் ஒரு கிரீஸ் ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஹெலிக்கல் கியரில் ஃபுல்லாக கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷிம்மையும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஷிம்னா வாஷர் மாதிரியே தான் இருக்கும், ஆனால் ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்கும், அதான் ஷிம். ஷிம்மை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஹெலிக்கல் கியர் ஸ்பீடோமீட்டர் கியரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ரொட்டேட் பண்ணுங்கள், அந்த க்ரீஸ் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு. பத்தலைன்னா கூட கொஞ்சம் க்ரீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் ரொட்டேட் பண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமாகவும் வைக்காதீங்க, அது உள்ளேயே இருந்து அழுக்கு அப்புறம் டெபாசிட் ஆகும். இப்போ இதோட பேக்கிங் கிட் இல்லைன்னா அந்த ஓரிங்கை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள், எல்லா பக்கமும் ஈவனாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃப்ளாட்டாக இருக்கணும் அது பார்க்கும்போது. இப்போ பிரேக் ஷூஸை இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்கு வந்து அந்த ரெண்டு ஹோல்லேயுமே ஸ்ப்ரிங்கை மாட்டிக்கோங்க. அதே போல் இன்னும் அந்த பிரேக் ஷூவில் இருக்கிற இன்னொரு ஓட்டையிலையும் கரெக்டாக இந்த அந்த ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி இழுத்து இப்படி ரெண்டும் மீட் பண்ணுற மாதிரி சேமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிரேக் லிவர் அட்ஜஸ்ட் பண்ணணும். பிரேக் லிவர் இந்த டைரெக்ஷனில் தான் ப்ரெஸ் ஆகும், அதனால் அதை பொசிஷன் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங்கை நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சதுக்கப்புறம் இந்த பிரேக் ஷூ ரெண்டையும் இந்த டைம் இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி விரிச்சிங்கன்னா போதும், ஒரு பறவை வந்து ரெக்கையை விரிச்சு மடக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் பிரேக்கோட ப்ளேயை செக் பண்ணுங்கள். ஃபைனலாக இதுக்கு மேலே ஒரு ஷிம் வரும், எதையும் லைட்டாக ஒரு க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஷிம்மை மாட்டுங்க. அப்போ தான் நீங்கள் வீலில் மாட்டுறப்போ இது கீழே விழாமல் இருக்கும். இப்போ நம்ம வீல் அசம்பிளியை மொத்தமாக மாட்ட போகிறோம். இதில் ஒரு ஸ்பேசர் வரும், ஃபஸ்ட்டு இந்த ஸ்பேசரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதுக்குள்ளே வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒரு எம்ப்ரி பேப்பர்லாம் சால்ட் பேப்பரை வச்சு கார்னர்ஸை ஃபுல்லாக ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ பிரேக் அசம்பிளி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கரெக்டாக பொசிஷன் பண்ணிவிட்டு இந்த மேலே ஒரு ஃபோர்க் இருக்குல்ல, ஃப்ரண்ட் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், அதில் ஒரு லாக் எப்படி லாக் ஆகுது அதை பொசிஷன் பண்ணி அப்படியே வண்டியை கீழே தாத்துருங்க, கிரவுண்ட் லெவலுக்கு கொண்டு வந்துடுங்க. அப்புறம் அந்த ஹோல்ஸை நேராக வச்சுட்டு ஆக்சல் நட்டை இன்சர்ட் பண்ணுங்கள். கரெக்டாக பொசிஷனில் வச்சுட்டு ஒரு ரெண்டு அப்படியே தள்ளுங்க, கரெக்டாக போயிடும். அப்புறம் அந்த எண்டில் வந்து போல்ட் நட்டை போடுங்க. இப்போ பிரேக் கேபிள் எடுத்துக்கோங்க, அதை அந்த ஹோலில் கரெக்டாக மாட்டிட்டு ஒரு 14mm ஸ்பேனரை வச்சு இந்த பிரேக் கேபிள்ஸை டைட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி இந்த பிரேக் லிவரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த நட்டை போடுங்க. இதை ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு உங்கள் பிரேக்கில் எவ்வளோ தேவையோ அந்தளவு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்புறம் ஃப்ரண்ட் வீலை அப்படியே தூக்கிட்டு ஃப்ரண்ட் வீலை சுற்றிட்டு டக்குன்னு பிரேக் பிடிச்சி பாருங்கள், ஏதாவது ஜாம் ஆகுதா என்னென்னு. அப்படி ஜாம் ஆச்சுன்னா லைட்டாக லூஸ் பண்ணிக்கோங்க பிரேக்கை. இப்போ ஸ்பீடோமீட்டர் கேபிளை இன்சர்ட் பண்ணோம். இதுக்கு வந்து ஜஸ்ட்டு பொசிஷன் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், அதில் ஒரு சின்ன கிளிப் மாதிரி இருக்கும், அது லாக் ஆகிரும். எல்லாமே கேபிள்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஃப்ரண்ட் வீல் அசம்பிளி மொத்தமாக டைட் பண்ணணும். இதுக்கு 19mm ஸ்பேனர் ஒரு ரெண்டுலேயும் 14mm ஸ்பேனர் இன்னொரு ரெண்டுலேயும் வச்சு டைட் பண்ணணும். ஈவனாக ரெண்டு பக்கம் ஈவனாக டைட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபைனலாக ஃப்ரண்ட் வீலை சுற்றி ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகுதுன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் டிரைவ் போய் பார்த்துக்கோங்க.